பசங்களா, இப்போ தானே சாப்பிட்டு முடிச்சிங்க. நான் தோட்டத்து வரைக்கும் போய் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வந்துடுறேன். பெரியமா, தோட்டத்துக்கு போறீங்களா? அப்படின்னா நீங்க வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும் பெரியமா. எனக்கு இப்பவே பசிக்கிற மாதிரி இருக்கு பெரியமா. ஏண்டா சிண்டு, இப்பதானே சாப்பிட்டு முடிச்ச, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதாடா? ஆமா பெரியமா. சரி, நான் பாலை காய்ச்சி வச்சுட்டு போறேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து குடிங்க, சரியா? விளையாடிட்டே மறந்துடாதீங்கடா, அதுக்கப்புறம் ரொம்ப ஆறிடும். கைஸ், இதுதான் நான் புதுசா வாங்கின கிச்சன் செட். ஓகே, இங்க வச்சு விளையாடலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன லில்லி இது, இதுல எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கும் போல இருக்கே. எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் வச்சு சமைக்கலாம்னு பார்க்கலாம். அக்கா, இது என்னக்கா இது? இது பாக்கறதுக்கு ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. டேய் சிண்டு, அது ஹாட் பாக்ஸ் இல்லடா, அது வந்து அடுப்புல வச்சு குக் பண்ற pan தான். நம்ம வேணா சாப்பாடும் போட்டு வச்சுக்கலாம். இதுல எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தியா, எல்லாமே மூடியோட கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு லில்லி. நான்சி, இங்க பாத்தியா, அடுப்பு கூட கொடுத்திருக்காங்க. நல்லா செமையா தான் இருக்கு. ஆனா இதுல எதை வச்சு சமைக்கிறது? பண்டி, இங்க பார், இந்த மாதிரி வடச்சட்டி எடுத்து மேல வச்சு இந்த மூடியை எடுத்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறலாம். சரி, சீக்கிரமா போய் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வாப்போ. நைஃப் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நல்லா கஜ கஜ கஜன் கட் பண்ணி இதுல போட்டு அப்படியே வணக்கலாம். அக்கா அக்கா, குக் பண்ணதெல்லாம் நல்லதாங்க்கா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட வெஜிடபிள்ஸ் தாங்க்கா இல்ல. இங்க பாருங்க, இதை வச்சு கூட அப்படியே கிளறலாம். டேய், அது தோசை கரண்டிடா, இதுதான் குழிக்கரண்டி, இதை வச்சுதான் எடுக்கணும். டே பண்டி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும், சரியா? அதனால நீங்க இப்பவே பாலை குடிச்சுக்கோங்க. பால் நல்லா சூடா இருக்குடா, எடுத்து கீழே வச்சுட்டு போறேன். ஆறுனதுக்கு அப்புறம் மறக்காம எடுத்து குடிச்சிருங்க. பக்கத்திலே பிளேட்டு வச்சிடறேன், ஆறுன உடனே எடுத்து பிளேட் எடுத்து மூடி வச்சிடணும். ஏண்டா, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா இல்லையா? அம்மா, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தாம இருக்கேன். நீங்க வச்சுட்டு போங்கம்மா, அதெல்லாம் நான் எடுத்து குடிச்சிட்டு மூடி வச்சிருவேன். என்னமோ பண்ணுங்க, ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க. இந்த பசங்களுக்கு நம்ம சொல்றது காதிலே விழுக மாட்டேங்குதே. அப்படி என்னதான் விளையாட்டோ? பண்டி, இதுல விளையாடுறதுக்கு நமக்கு வெஜிடபிள்ஸ் தானே வேணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த பிளேடோ வச்சு பண்ணலாம், தெரியுமா? நான்சி, பிளேடோ வச்சு எப்படி வெஜிடபிள்ஸ் பண்ண முடியும்? ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத நான்சி. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு. நமக்கு குக் பண்றதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் தானே வேணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் கலர் பிளேடோ எடுத்து இந்த மாதிரி நைஃப் வச்சு குட்டி குட்டியா கட் பண்ணனா, அதுதான் தக்காளி. டே சிண்டு, இந்த தக்காளி எடுத்து வடச்சட்டில போடுடா. வாவ், இது கூட நல்ல ஐடியா தான் இருக்கு. இந்த பிளேடோ வச்சு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் பண்ணிடலாம். நான்சி, என்கிட்டயும் ஒண்ணு கொடு. இந்த ரோஸ், அடுத்தது பச்சை மிளகாய் தான் வேணும். இந்த கிரீன் கலர் பிளேடோவை குட்டி குட்டியா கட் பண்ணு. ஓகே நான்சி, நான் இந்த பச்சை மிளகாய் கட் பண்றேன். நீ அதுக்குள்ள ஆனியன்ஸ் எடுத்து கட் பண்ணு. நான்சி அக்கா, ப்ளீஸ் கா, வெங்காயத்தை நான் கட் பண்றேன்க்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தானே வச்சு கட் பண்ணணும். இந்த நைஃப் சூப்பரா கட் பண்ணுதுக்கா. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம என்ன சமைக்க போறோம்? டேய், விட்டா சமைச்சு முடிச்ச உடனே ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுன்னு கேட்டுறாத. இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான், புரியுதா இல்லையா? அண்ணா, அரை மணி நேரம் ஆச்சுனா பால் ஆறி இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா போய் 5 நிமிஷம் தாண்டா ஆச்சு, அதுக்குள்ள எப்படி பால் ஆறும்? நல்லா சூட கொதிக்க கொதிக்க இருக்கு. வேணா எடுத்து கொடுக்குறேன், அப்படியே குடிக்கிறியா? ஐயோ வேண்டாண்ணா, அப்படி குடிச்சா என் வாயில புண்ணாயிடும். லாஸ்ட் டைம் அப்படிதான் குடிச்சு என் வாயில ஃபுல்லா புண்ணாயிடுச்சு, தெரியுமா? டேய் பண்டி, சிண்டுவை நல்லா பயப்படுத்திட்டடா, இனி அவன் பாலே கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்ப என்ன வேணும்னே ஏமாத்துறீங்களா? நான் அப்படியே இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஆறுல ஆறுலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நானே போய் பாத்துக்கிறேன், நீங்க அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க. அச்சோ, இது என்னது இது? நம்ம குடிக்கலான்னு பார்த்தா இந்த பள்ளி பாலை குடிச்சிட்டு இருக்கு. ஏய், அந்த பக்கம் போ, முதல்ல சொன்னா கேட்க மாட்டேன். அந்த பக்கம் போறியா இல்ல எங்க அண்ணனை கூப்பிட்டுமா? அப்படி போ ஒழுங்கா. டேய் சிண்டு, என்னடா அங்க பாலை மிரட்டிக்கிட்டு இருக்கியா? அங்க என்னடா பால் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பால் நல்லா ஆறிடுச்சு. நான் எல்லாத்துக்கும் நானே கப்பில் ஊத்தி தர்ற, குடிங்க. நீங்க தான் நான் கேட்டா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. பரவாயில்லடா பண்டி, உன் தம்பி அவன் குடிக்கிறது இல்லாம மத்தவங்களுக்கு ஊத்தி தர்றேங்கிறான், நல்லா மாறிட்டான். அச்சச்சோ, அண்ணன் பார்த்தா திட்டுவாரு, கீழே சிந்திட்டே ஊத்திட்டு இருக்கேன். பண்டியண்ணா, எல்லாத்துக்கும் ஊத்திட்டேனா? ஆளுக்கு ஒரு கப் எடுத்து குடிங்கண்ணா, இல்லாட்டி பால் ரொம்ப ஆறிடும். டேய், உன்னை யாருடா இது இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா? எப்படி கீழே சிந்தி வச்சிருக்க பாரு, நல்லா எறும்பு புடிச்சுக்கோ. எங்க அம்மா வந்தா என்னதான் திட்டுவாங்க. நீ ஒண்ணு எடுத்து எல்லாத்துக்கும் குடுக்க வேண்டாம், நீ திரும்பவும் கீழே சிந்திடுவ, நானே எடுத்து எல்லாத்துக்கும் குடுத்துறேன். ஏன் லில்லி, எல்லாரும் குடிக்கிறாங்கல்ல, அப்ப நீ மட்டும் பால் குடிக்க மாட்டியா? லில்லி, நீ வேணா ஒரு 1/2 hour கழிச்சு குடிப்பா. சரி பண்டி, பால்ல தொட்டு சாப்பிடறதுக்கு பிஸ்கட் இருந்தா கொடு, எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. நான்சி, வர வர நீயும் சிண்டு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. விளையாடுறதை விட்டுட்டு சாப்பிடறதுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்க. விளையாடுறதுக்கும் எனர்ஜி வேண்டாமா பண்டி? அண்ணா, என்னன்னா நீங்க 2 2 குடுக்குறீங்க. எனக்கு ஒரு ஃபுல் பேக்கெட் கொடுங்கண்ணா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பத்தாது. மத்தத வேணா நீங்க வச்சுக்கோங்க.
முதல்ல இந்த கிச்சன் செட் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் வைக்கலாம். இங்க பாரு, பால் குடிச்சா எடுத்து வைக்கிற கூட இடமே இல்ல, பிஸ்கட் வைக்கிறக்கும் இடமே இல்ல, ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. அடுத்தது வேற என்ன விளையாடலாம்? பள்ளி நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு, உள்ள விழுந்து குடிச்சிட போகுது. உண்மையாவே நல்ல சர்க்கிள் ஷேப்ல தோசை வந்துடுச்சு. அக்கா, எனக்கு வயித்த கலக்கற மாதிரி இருக்குக்கா, தூக்கம் வருதுக்கா, நான் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கிறேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு என்னமோ மாதிரி பண்ணதுக்கா. என்ன இவ இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, திடீர்னு வயித்த கலக்குதுங்கிறா, தூக்கம் வருதுங்கிறா, ஒண்ணுமே புரியலையே பண்டி. நான்சி, எனக்கு கூட அந்த பால் குடிச்சது ரொம்ப ஹெவியா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப தூக்கமா வர்ற மாதிரி இருக்கு. நானும் போய் கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கிறேன். நான்சி, நைட் 12 மணி ஆனா கூட படுன்னு சொன்னா படுக்க மாட்டான், பகல்லயே போய் படுத்துக்கிட்டு இருக்கானே. ஆமா நான்சி, எனக்கு கூட ஒரு மாதிரி இருக்கு, இது தூக்கமா மயக்கமானே தெரியல. நான் போய் படுக்கிறேன், என்னையும் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. நான்சி அக்கா, எனக்கு தலையெல்லாம் சுத்துதுக்கா, இதுக்கு பேரு தூக்கமா இல்ல மயக்கமா, எனக்கு என்னமோ மாதிரி பண்ணுதுக்கா, வயித்துக்குள்ள எல்லாம் ஏதோ ஓடுற மாதிரி இருக்குதுக்கா. அச்சச்சோ, சிண்டுக்கு என்னாச்சு? டே சிண்டு, சிண்டு எங்கடா இருக்க? டே சிண்டு, என்னடா ஆச்சு உனக்கு? ஓ மை காட், லில்லி, அங்க பாத்தியா நான்சி, சிண்டுன்னு சொல்லிட்டு அந்த தூணை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நான்சி, சிண்டு இங்க இருக்கா? என்னது, சிண்டு அங்க இருக்கானா? அப்ப இங்க இருக்கிறது யாரு? பண்டியா? டே பண்டி, எனக்கு கூட தலையெல்லாம் சுத்துதுடா, என்னமோ மாதிரி பண்ணுது. டே சிண்டு, நீ வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டியே. ஐயோ சிண்டு, எந்திரிடா மேல. சிண்டு, உனக்கு என்னடா ஆச்சு? ஏதாவது பேசுடா. ஓ மை காட், நான்சிக்கு என்னாச்சு? தூணை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா, இங்க வந்து கூடைய பார்த்து சிண்டு சிண்டுன்னு பேசி, ஓ மை காட், மயக்கம் போட்டு விழுந்துட்டா. லில்லி, எல்லாரும் கண்டினியூஸா மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்காங்க, எனக்கு கூட ஹெட் ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு. நான்சி, சிண்டு, எல்லாத்துக்கும் என்னாச்சு? ஓ மை காட், எல்லாரும் கண்டினியூஸா 1 by 1 மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாரும் மில்க் குடிச்சாங்க, நான் மட்டும் தான் மில்க் குடிக்கல. அப்ப அந்த மில்க்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? நான் சீக்கிரமா போய் பண்டியோட மாமையும் டாக்டரையும் கூட்டிட்டு வரேன். கைஸ், நான் சீக்கிரம் வந்துறேன், யாரும் பயப்படாதீங்க. ஓ மை காட், பண்டியோட மாம் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க, பட் இவங்களோட கண்டிஷன் எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆன மாதிரி இருக்கே, வாயிலிருந்து நுரையா வருது. பண்டி, நான்சி, ஏதாவது பேசுங்க. லில்லி, எங்க அம்மாவை சீக்கிரமா கூட்டிட்டு வா. லில்லி, இந்த சிண்டு பையன் தான் நாங்க குடிச்ச பால்ல எதையோ கலந்து கொடுத்துட்டான். என்ன கலந்தான்னு தெரியல, நான் எதையுமே கலக்கலண்ணா, வெறும் சர்க்கரையை மட்டும்தான் கலந்தேன். அந்த சர்க்கரையில தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன நடக்குது லில்லி? எனக்கு ஒண்ணுமே புரியலமா, என்ன நடந்துச்சு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு லில்லி. இந்த பசங்க ஏதாவது சாப்பிட கூடாத சாப்பிட்டாங்களா? ஆண்டி, நீங்க எல்லாத்துக்கும் வச்சிருந்தீங்கல்ல மில்க், அந்த மில்க குடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் மயக்கம் போட்டுட்டாங்க. மாட்டுப்பால குடிச்சா எதுக்குமா மயக்கம் போடுறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலமா, கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. ஆண்டி, அதுல பல்லி விழுந்துருச்சு ஆண்டி, அத மறைச்சு இந்த சிண்டு எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்துட்டான் ஆண்டி. எல்லாத்துக்கும் வாயில நுர வருதுன்னு சொல்லும் போதே நினைச்சேன், பள்ளியோ பூச்சியோ விழுகாமையா இந்த மாதிரி நடந்திருக்கும். அதா பாத்தீங்களா அத்தா, இந்த பசங்கள 10 நிமிஷம் விட்டுட்டு தோட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள இந்த கூத்தடிச்சு வச்சிருக்காங்க. ஏதாவது சீக்கிரமா பண்ணுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னன்னு பாத்திரலாம். எல்லாத்துக்கும் இந்த ஆத்தா கிட்ட மருந்து இருக்கு. முதல்ல பசங்களை எல்லாத்தையும் இப்படி படுக்க வைக்காம எடுத்து பாய் மேல படுக்க வை. பசங்களா, முதல்ல பயப்படாம இருக்கணும், அப்பத்தான் விஷம் உடம்புல ஏறாது. பரவாயில்ல, கம்மியா தான் குடிச்சிருக்கிறானுங்க, சீக்கிரம் இறக்கிடலாம். பண்டி தம்பியும் கம்மியாக தான் குடிச்சிருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் பாப்பா, இந்த கடைசியாக படுத்திருக்கிறானே, இந்த பையன் எத்தனை டம்ளர் பால் குடிச்சா நீ பார்த்தையா? அவன் ஒரு 5 cups of milk குடிச்சாங்க கிராண்ட்மா. 5 னா 5 தானே, அதான் பார்த்தேன். இவனுக்கு மட்டும் கொஞ்சம் பச்சளை மூலிகை ஜாஸ்தியாக கொடுக்கணும், அவ்வளோ விஷம் இறங்கியிருக்குது. எல்லாரும் இதை குடிச்சுக்கோங்க.
ஐயோ பாட்டி, வேண்டாம் பாட்டி, ரொம்ப கசக்குது பாட்டி, முடியல பாட்டி, வாந்தி வருது பாட்டி. வாந்தி வந்தா தான் விஷமெல்லாம் வெளியில வரும். முதல்ல குடிங்க, இல்லாட்டி அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போக வேண்டியது வந்துரும். ஓ மை காட், நோ கிராண்ட்மா, ப்ளீஸ், என்னால குடிக்க முடியல. ஏ பாப்பா, இந்த பையனுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வா, அவளை குடிச்சு வச்சிருக்கான், வயித்துக்குள் இருக்கிறது எல்லாம் வெளியில வரணும்ல. ஐயோ பாட்டி, வேண்டாம் பாட்டி, கசக்குது பாட்டி, எனக்கு வேணா கொஞ்சம் சக்கரை கலந்து குடுங்க பாட்டி, நான் குடிச்சுக்கிறேன். என்னது சக்கரை கலந்து குடுக்கணுமா, நல்ல கதையா இருக்குதே, அப்புறம் எப்படி விஷம் வெளியில வரும்? ஏண்டா தம்பி, பள்ளி விழுந்துச்சுன்னா அந்த பாலை கீழே ஊத்தாம எடுத்து குடிச்சுக்குவியா? இனிமேல் பள்ளி விழுந்த பாலெல்லாம் குடிக்கூடாது, புரியுதா?